Hi friends, welcome to Home and Joy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரவா உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ரவையும் முந்திரி திராட்சை வந்து நான் வறுத்து வச்சிருக்கேன். சக்கரை வந்து நம்ம பாகு காய்ச்ச போறோம் இப்போ. பாத்தீங்கன்னா நம்ம ரவா உருண்டை செய்யிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாகு காய்ச்சிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 டம்ளர் ரவைக்கு 2 கப் வந்து சக்கரை எடுத்துர்க்கேன். இது கூட வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஜஸ்ட் சக்கரை வந்து கரஞ்சா போதும். இதுக்கு வந்து எதுவும் பதம்லாம் கிடையாது. சக்கரை கரஞ்சதுன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து சக்கரை வந்து கரைஞ்சா போதும். இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி மாதிரி இருக்குது. சக்கரை கரைஞ்சா போதும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை கூட வந்து முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா பாகு அதில் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா அந்த பாகை ஊற்றி மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உருண்டை சரியாக வராது. அதனால சூடாக இருக்கும்போதே வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உருண்டை எப்படி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ரவையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.